நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். டிசம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை, கிறிஸ்து பிறப்பு காலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை பெற்றோ எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே மெசியாவை காண்பதற்காக காத்திருந்த சிமியோன் என்ற இறைவாக்கினர் குழந்தையை குறித்து இறைவாக்குரைக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இது உருவெடுக்கும் என்பதிலும் எப்படிப்பட்ட பணியை செய்யப் போகின்றது என்பதையும் இரத்தின சுருக்கமாக இரண்டு கருத்துக்களிலே உள்ளடக்குகின்றார். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இது முதலாவது. இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், இது இரண்டாவது. இந்த உலகத்தை மீட்கக்கூடிய ஒளி இஸ்ராயல் குலத்திலிருந்து உருவாகும் என்பது பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் இஸ்ராயல் குல வழக்கப்படி அம்மீட்பு இஸ்ராயல் குலத்திற்குள் மாத்திரமே முழுமையாக இருக்கும் என்பதிலும் பிற இனத்தாருக்கு எப்படிப்பட்ட மீட்பும் கிடைக்காது என்பதையும் பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக பல சந்ததிகள் வழியாக அவர்கள் பாரம்பரியமாக நம்பி வந்தார்கள். ஆனால் சிமியோன் இறைவாக்கினர் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவை புற இனத்தாருக்கும் இருள் அகற்றுகின்ற ஒளியாக அறிமுகப்படுத்தி இந்த உலகம் முழுமைக்கும் மீட்பை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரே இறைவன்
ஆண்டவர் இயேசு என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். எனவே இஸ்ரேல் மக்களுடைய எண்ணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து வேறுபட்டு இவர் உலகம் முழுமைக்குமான மீட்பு செய்தியை அன்றைய தினம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறைவாக்குரைக்கின்ற பணியிலே சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாக இயேசுவை உற்று நோக்கியவர் சிமியோன். ஒரு இனத்திற்குள்ளாக அல்லது ஒரு சமுதாயத்திற்குள்ளாக முடக்கப்பட்ட மீட்பை சிமியோன் இறைவாக்கினர் இறைவாக்குரைக்கின்ற அந்த பணியில தெளிவாக கண்டுணர்ந்திருந்தார். இந்த குழந்தை இந்த உலகம் முழுவதற்கும் புறையின மக்களுக்கும் மீட்பை வழங்கப் போகின்றது என்பது. இரண்டாவது, இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். அது உண்மை. அன்னை மரியாளுடைய பாடலில் கூட சிறப்பாக அது வெளிப்படுத்தப்படுகின்றது. பல்வேறு விதமான காரியங்கள் அதிலே உணர்த்தப்படுகின்றன. தாழ்ந்தோரை உயர்த்துவதும், பசித்தோரை நலன்களால் நிரப்புவதும், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புவதும், ஆணவும் அகந்தையும் செருக்குற்றவர்களையும் அரியணை நின்று தூக்கி எறிவதும் அன்னை மரியாளுடைய பாடலிலே அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றது. சிமியோன் இறைவாக்கினர் அதை அத்தின சுருக்கமாக இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்பதை எடுத்து கூறுகின்றார். ஆண்டவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எதை நோக்கி இருக்கும் என்பதையும் இந்த இறைவாக்கு வழியாக அவர் எடுத்து கூறுகின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையில நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பாக ஜெபக்கூடத்திற்கு சென்ற அவர் எசையா இறைவாக்கினுடைய சுருளேட்டை எடுத்து வாசித்த பொழுது அவர் சொன்ன அழகான வார்த்தை, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, பார்வையற்றோர் பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்று சொல்லி இந்த ஒரு இறைவாக்கை அவர் செயல்படுத்துகின்றார். இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயே ஆணவத்தோடும் அகந்தையோடும் செருக்கோடும் அல்லது தங்களுடைய பதவியையும் அதிகாரத்தையும் சொத்தையும் சுகத்தையும் காத்துக்கொள்வதற்காக இருந்த அதிகார கூட்டத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு எந்தவிதமான வாழ்வும் இல்லை என்பதை பல சூழ்நிலைகளிலே மறுத்து வந்த பரிசேய கூட்டத்திற்கும் அது வீழ்ச்சியாகவும் எளிய மக்களுக்கு எழுச்சியாகவும் அமைந்திருந்தது. எனவே சிமியோன் இறைவாக்கினர் இயேசுவினுடைய பணியை குறித்து மிகச் சிறப்பாக தெளிவுபடுத்துகின்றார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கு நாங்கள் கூட பல நேரங்களிலே உம்முடைய பணியை புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் முடக்கியும் சுருக்கியும் ஒரு வழிபாட்டு திருச்சபையாக உம்முடைய பணிகளை நாங்கள் சுருக்கி வைத்திருக்கின்றோம். மாறாக அது வாழ்வுக்கான திருச்சபையாகவும் உம்முடைய போதனைகள் எல்லா மக்களையும் சென்றடைகின்ற வாழ்வியல் சிந்தனைகளாகவும் செயல்பாடுகளாகவும் நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன்.